நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை காலமாக இருக்குங்க, நிறைய வெள்ளம் சென்னை முக்கியமான இடங்களில். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பாதுகாப்பில் வெளியே கூட்டிகிட்டு போங்க. மின் ஒயர்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் சரிஞ்சு இதாக இருந்திருக்கும். அந்த மின் தண்ணியில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். அதே மாதிரி சுவிட்சு ஆன் பண்ணுறது அந்த மாதிரி சமயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருங்க. தண்ணியை வந்து காய்ச்சி குடிங்க. ராகு சம்மந்த மீனத்தில் ராகு இருக்காரு. அப்போ தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தண்ணீரால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு கோச்சார ரீதியாக. அதனால் தண்ணியில் எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருந்துக்கணும். தண்ணி நல்லா காய்ச்சி ஆரம்பித்து குடிங்க, உடல்நிலைக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மார்கழி மாதம் பெயர்ச்சி பலன்கள், சூரிய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக நம்ம பலன்களை பார்க்கலாங்க. இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்தில் மேஷத்தில் குருவும் வந்து கன்னியில் வந்துட்டு கேதுவும், துலாமில் சுக்கரன் ஆட்சி பெற்றும், அதே மாதிரி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றும், தனுசில் வந்து சூரியன் புதனும், மகரத்தில் வந்து சந்திரனும், 11ஆம் இடமான காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்தில் சனி ஆட்சி பெற்றும், 12ஆம் இடமான மீனத்தில் ராகுவும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தினோட கிரக அமைப்புகள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் ராசியவே வந்துட்டு பார்த்திங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகள் வந்து கிடைக்க போகிறாங்க. ஆனால் சனியும் சேர்ந்து பார்க்குறனால எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாமல் பொறுமையும் நிதானமாகவும் இருங்க. எப்பயுமே நீங்கள் வந்துட்டு சிம்மராசிக்காரங்க உடனே செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நீங்கள் செய்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்மை பயக்கும். அடுத்து தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தில் கேது இன்னும் 1.5 வருஷத்துக்கு இருக்க போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா தெளிவானதாக இருக்கும். ஆனால் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு நிறைய பேசுவீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த நாளாக கொஞ்சம் அதிகமாகவே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஆன்மீக பயணங்கள் நிறைய போகிறதும், ஆன்மீக விஷயங்களை நிறைய படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, ஆன்மீகம் நாட்டத்தை நீங்கள் அதிகரிச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் மூணில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுக்கரன் இருக்காங்க. மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாவில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாஸில் இருக்கிறவங்க, சேனல்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக சப்போர்ட் ஆகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகி உங்களோட சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் இளைய சகோதரருக்கான ஸ்தானம். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போ விலகி ரொம்ப சுமூகமாக முடியும். இளைய சகோதரர்களுக்காக நீங்கள் அவங்க லைஃபுக்கான உதவிகளை பண்ணுவீங்க. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப சுமூகமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. அடுத்து நான்காம் இடத்தில் நான்காம் அதிபதி ஆட்சி. உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரான கிரகம். நான்காம் இடம் வீடு வண்டி வாகனத்தை பற்றி குறிக்கக்கூடியது. நான்காம் இடம் ஒருத்தருக்கு சுகஸ்தானம். அப்போ நான்காம் அதிபதி ஆட்சி பெற்று நான்களையே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கிறதுக்கு ஒரு மாதம் சூப்பரான மாதமாக இருக்குது. அதுவும் ஜாதகத்தில் ஃபேவரான தசாபுத்தி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. தசாபுத்தி சாதகமாக இல்லைங்க, நான் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம்
அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு மாதம் உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நான்காம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டி பாதியோடு நிற்குதுங்க, அதை கம்ப்ளீட் பண்ண பணம் இல்லை, லோன் கிடைக்கல அப்படின்னா இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு லோன் கிடைக்கிறது, இல்லை பணம் நான் வச்சுருக்கேங்க ஆனால் எனக்குன்னு சரியாக ஒரு வீடு அமைய மாட்டேங்குது, நிலம் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் நிலமோ வீடோ அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழைய காரை கொடுத்துட்டு புதுசாக வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இப்போ புதுசாக ஒரு வாகனம் வாங்கிறதுக்கு நேரம் நல்லா இருக்குது. அதனால் அம்மாவோடைய சொத்து எனக்கு வரணுங்க, வராமல் அப்படியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ அது வர்றதுக்கான நேரம் இல்லை இருக்குது. அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் இருந்தால் அம்மா உங்களை புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுகிறது நன்மைங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்து அஞ்சாம் இடம், அஞ்சல் சூரியன் புதன். அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியது, உங்களோட குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடியது, உங்களோட அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அஞ்சாம் இடம். அப்போ சூரியன் புதன் இருக்கிறனால உங்களோட குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, அவங்களோட திறமைகள் பளிச்சிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், டாக்குமெண்ட் மூலம் உங்களுக்கு நன்மை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறனால கிடைக்க போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறில் சந்திரனுங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கும். இப்போ ஆறில் சந்திரன் இருக்குது, சந்திரன் ஆறில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வியாதிகள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சந்திரன் வந்து பயண கிரகம், டக்கு டக்கு டக்குன்னு போயிடுவார். ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆரம்ப இடத்துல இருக்கார். அப்போ அந்த குறிப்பிட்ட நாட்கள், சந்திராஷ்டமம் வர நாட்கள், பௌர்ணமி வர நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், மனசு போட்டு குழப்பிக்காமல் இருக்கணும். அதாவது நீர் சம்மந்த, சந்திரன்னா நீர், நீரை வந்து நல்லா காய்ச்சி குடிக்கிறது, அதுக்கப்புறம் சந்திரன்னா உணவு, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம், ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்து ஏழாம் இடம்ங்க, ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு சனி இருக்காரு. சனி செவ்வாய் பார்வை வந்து அந்த இடத்த பார்க்குறாரு, அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஆனால் மனைவியை வந்து அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசக்கூடாது, உங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயம்னாலும் கலந்து பேசிச்சு ஆலோசித்து முடிவு எடுத்துக்கணுங்க. மூன்றாவது நபர் தலையிட்ட உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து எட்டில் ராகு இருக்காருங்க, வாகனம் போக்குவரத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எட்டில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க நான் லாட்ரி வாங்கலாமா அப்படின்லாம் சிம்மராசிக்காரங்களாம் கேட்டால் உங்களுக்கு ஜாதகம் வலுவாகிற பட்சத்தில் கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. திடீர் அதிர்ஷ்டத்தை இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ராகு கொடுப்பார். அதனால் நீங்கள் வாங்குறவங்க, ஜாதகத்தில் அந்த அம்சம் இருக்கிறவங்க, புதையல் லாட்ரி யோகம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் லாட்ரி வாங்குறதுக்கான வாங்கினா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் குருங்க, ஆன்மீக பயணம் போகிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக ஒன்பதாம் இடம் அப்பாக்கான ஸ்தானம், நீங்கள் போகிறது மட்டும் இல்லாமல் பெரியவங்களையும் உங்கள் தந்தை இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணம் அனுப்பி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புனித யாத்திரைன்னு சொல்லுவாங்களே, காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ் இந்த மாதிரியான இடங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கிறதுக்கான யோகம் எல்லாமே நல்லாயிருக்கு. அது மட்டும் பாகிஸ்தானத்தில் இருக்க குரு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடச்சி அவர்கள் மூலியமாக உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமையை நோக்கி போகும். அதுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க கேது வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவார். அடுத்து பத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட பார்வைப்படுது. அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ், பேக்கரி, டீ கடை வச்சுருக்கிறவங்க, அதுவும் இல்லாமல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அடுத்து திருமணத்தை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிட்ட முயற்சி, அதாவது திரும்ப நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் நடைபெறும். அடுத்து 11 சூரியன் புதன் இருக்காங்க, 11 சூரியன் புதன் வந்து பார்க்குறாங்க, அதாவது ஏழாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துலேருந்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை அவங்க பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது பணவரவு வராமல் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் பணவரவு வரும். சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் ஃபீல்டில் இருக்கவங்க,
இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடம், பன்னிரெண்டாம் இடத்தும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட பார்வை, பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்பாக இருக்குது. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோங்க, இப்போ எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் திரும்ப வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால், கட்டாயம் யோகங்கள் இருக்குங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒப்பந்ததாரர்களுக்கெல்லாம் நிறைய நல்லாயிருக்கும். நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கு இருக்குது ஆரோக்கிய குறைபாட்டில், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உதவி தானம் என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு தானம் பண்ணுறதும் அவங்களுக்கு சத்துள்ள ஆகாரங்களை வாங்கி தர்றதும், இயலாத கர்ப்பிணி பெண்களுக்கு நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதம் அது அருமையான பரிகாரமாக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சூரிய நாராயண வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குரிய வந்து ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வருங்காலங்களில் ஜோதிட பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு, பயிற்சி கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. கலந்துக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும்னு இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.